மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா Thank you.
அலங்காரப்பிரிய விஷ்ணு, தோத்திரப்பிரிய சூர்யா, கிரகப்பிரிய நாரதா என்று பெயர் பெற்ற யாமோ அதிகாலையில் தாளபதரிய சந்தியாபதர் கர்மங்களை அழித்து அத்தத்தில் 21 நரபுடைய ஓசை மொழியை தரித்து சகச்ச ராமகளையெல்லாம் சூத்திரமுடன் கொண்டு தாயில் சிறந்த கோயில் உள்ளி தந்தை சொன்னித்த மந்திர வெள்ளை என்ற அடிப்படையிலே வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை படிமுண்டு வெள்ளை கமலத்தில் வீட்டு வைப்பாள் வெள்ளை அரியாசனத்திலே அரசருடைய அரியாசனம் அபர்வித்த தாயே என்று சொல்லக்கூடிய அவருக்கு அரசி நாம் மனதை இன்று போற்றக்கூடியவள் என் தாய் கலைவாணியை தரிசித்து தன்னவரின் அணுக்கருகத்தை பற்றி ஈ 84 லட்சம் ஜீவராசிகளையும் படைத்தாரையும் ஆசையை பெற்றேன் சக்திக்குள் சிவனையும் சிவனுக்குள் சக்தியும் சேர்த்து அர்த்த ராரிசுவர கோலர் கண்டு அன்னவளின் அணுக்கிரகத்தை பெற்று 10 அவதார கதாநாயகன் என் பாட்டன் அந்த பரந்தாமனை தொழுதேன். காரணம், அருள் இல்லாருக்கு அவ்வளவு இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வளவு இல்லை, அருளும் பொருள் இல்லாதவருக்கு எவ்வளவு இல்லை என்பார்கள். அடிப்படையிலே அனைத்து உயிர்களுக்கும் சகல விதமான செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலே என் பாட்டின் அந்த திருமகள் மகாலட்சுமியை தொழுது ஆசையை பெற்று இப்படி தலைவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்யவில்லை என்றால் என்னுடைய சிரமாக சாபமா இல்லை யான் பெற்ற வரமா? சாபமாக இருந்தால் இதற்கு ஒரு சாப விமோச்சனம் உண்டு. இல்லை யான் பெற்ற வரமாக இருந்தால் இந்த உலகத்திற்கெல்லாம் வழிவகைகளாக காட்டக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அப்படி வழிவகை காட்டக்கூடிய தன்மையை பொறுப்பாக ஏற்றுக்கொண்ட அடியின் கால்வைத்தால் கழகம் அது நாட்கடந்த நன்மை என்பார்கள். அந்த நன்மையை செய்வதற்கு பூவிலைகளே அடியின் கால்வைத்த இடத்துடைய பெருமைகளாம் பார்க்கும் பொழுது இந்த கால்வைத்த இடத்திலே கழகத்தை செய்ய வேண்டும் சொன்னால் எனது கழகம் சரியாக இன்று நடக்க வேண்டும். நாரதாக முடங்கிக் கொண்டிருக்கும் அன்பு சொல்வதற்கு கீதப்பிரியன் அவர்களுக்கு நமது கிராமத்தர்கள் சார்பாக பொன்னாரி அறிவித்து வருகிறார்கள். பொன்னாடி அணிவித்து புகழாரம் சூட்டிய மாபெரும் கே புதுக்குளம்பாள் கிராம பொதுமக்களுக்கும் இந்த நாடக விழாவினை வருடந்தோறும் சிறப்பாக நடாத்தி வரக்கூடிய விழாக்குழுவினர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்தை கண்டு ரசிக்க வருகை தந்த சுற்றிலும் இருந்து வருகிறக்கூடிய நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் குறிப்பாக நாடகம் பார்க்க வேண்டும் என்று மனதிலே ஆவல் கொண்டு இந்த மேடைக்கு முன்னால் அமர்ந்து அல்லாவது கண் அயலில் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய என் அருமை தாய்மார்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் கண்ணியம் தவறாது கடமையாற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் நாடகம் எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ச்சி செய்யக்கூடிய அன்பு இளைஞர் பெருமைகளுக்கும் மேலும் இந்த நாடகத்திற்கு அற்புதமான முறையிலே ஒளிவிரிக்கு அமைத்த எங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி கொண்டக்கூடிய நமது மிளகனூர் மண்ணின் மைந்தன் ஸ்ரீ லாவண்யா ஒளிவரிக்கு நிலையத்தார்க்கும் அதில் பணிபுரியும் என்னுடைய அன்பு தோழர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்துடைய தலைவராகவும் நமது அரசு குலர் மண்ணிலே பிறந்து ஒரு அரசராக திகழக்கூடிய எங்களுடைய அன்பு அன்னார் டி வி ஜெயம் அவர்களுக்கும் அதற்கு உறுதுணையாக இந்த 2 நாடகங்களை மட்டுமல்லாமல் இந்த பகுதியிலே அதிகபட்சமான நடிகர்களை கொண்டு வர வேண்டும் என்று ஆவல் கொண்டு ஒரு அமைப்பு ஏற்பாடு செய்த என்னுடைய அன்பு அன்னார் உயர்திரு அழகுராஜா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை மகிழ்ச்சியோடு தெரிவித்து தொடர்கிறேன். எனது கலைப்பணியை நன்றி நன்றிகளத வணக்கம் உரித்தார்கள். செய்ய வேண்டும் கழகமாகப்பட்டது சரியாக இருக்கு என்று சொன்னால் அடியில் யாரை தொழ வேண்டும் பிள்ளை யாரை தொழ வேண்டும்? காரணம், படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி இந்த மும்மூர்த்திக்கும் சிறந்த மூர்த்தி எம்மூர்த்தி என்றால் அவனை விநாயகமூர்த்தி. அப்பேற்பட்ட விநாயகமூர்த்தி அல்லல் பூம் வழிவினை பூம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை பூம் போகா துயரம் பூம் நெல்லக்குளம் அதிகமா மருளை கோபுரத்தில் விட்டிருக்கும் கணபதியை கைதொழுதக்கா என்று எம்பெருமான் கணபதி ஈரமாடி கொண்டிருக்கக்கூடியவன் அந்த கணபதியுடைய இதத்தை அடியனும் பாட வேண்டும் என்ற ஆவல் கொண்ட வேளையிலே அடியன் அண்டபர் புகழ் பாடுவதற்காக பிரதமந்த நாயகன் எம்பெருமான் முருகன் அப்பேற்பட்ட முருகனையும் முன்னின்று வலியுறுத்தி செய்த விநாயகப் பெருமான் அப்பேற்பட்ட விநாயகப் பெருமக்கு சரணம் போற்றி சஞ்சலம் இல்லாமல் ஆரம்பிக்கலாம் சடுதியில். இதோ எனதுடைய கழகத்தை செய்வமே பெருமாள்
அதிகாரி தொழுது எவ்வித பிரச்சனைகளும் இவ்விடத்தில் நடக்காது என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டு விட்டது. ஏனென்றால் தும்பிக்கை ஆணை தொழுது விட்டால் நம்பிக்கை என்பதெல்லாம் நமக்கு தானாகவே கிடைக்கும் என்ற நல்லோர்கள் வாக்கு. அப்படி பார்க்கும் பொழுது நல்லாரை காண்பது நன்று, நலமிக்க நல்லோர் சொல் கேட்பது நன்று, நல்லார் குணங்கள் உரைப்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்ற நல்ல உள்ளங்களை நாடி தேடி ஓடி வந்திருக்கிறோம் நீண்ட இடைவெளிக்கு. அப்படிப்பட்ட இடைவெளியை பூர்த்தி செய்வது ஒவ்வொருவனையுடைய கடமை. அந்த கடமைக்கு ஏற்பட்டு கழகத்தின் வாயிலாக அடியின் கால் வைத்திருக்கிறேன். அப்படி கால் வைத்த இடம் கதையின் அடிப்படைகளை பார்க்கும் பொழுது இதுவெல்லாம் உங்களுக்கு தெரியும். அறிவாளிகள் ஆராய்ந்து பார்க்கக்கொள்வது இது ஒரு சர்வ சாதாரண சிற்றூர் என்று. ஆனால் இந்த சிற்றூர் இருப்பது எங்கே? குறிஞ்சி நிலத்திலே. குறிஞ்சி நிலம் இருப்பது தொண்டை மண்டலத்திலே. தொண்டை மண்டலம் இருப்பது சோழ நாட்டிலே. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தனிப்பெருமைகள். அப்படி பெருமைகள் எல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த இடம் மேலும் சிறப்புறுகிறது. காரணம், சேர நாடு வேலமுடைத்து, சோழ நாடு சூருடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து. ஏன் இந்த நாட்டிற்கு மட்டும் இந்த பெருமை என்று பார்த்தால், ஆதியிலே அவரவர்கள் அறிவாளிகள் அந்த அறிவாளிகளுடைய அன்புக்கு ஏற்றவாறு இடங்களும் இளம் பொருள் ஏவல் என்ற அடிப்படையிலே காரணத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்படி காரணத்தை கண்டுபிடித்த பொழுது பசி, பட்டினி, பஞ்சம், வறுமை எது நடந்தாலும் சரி, இப்படி ஆண்டவனை கையெடுத்து கும்பிடுவதில் இந்த தமிழன் என்று சொல்லக்கூடிய இனம் எப்பொழுதுமே சலைத்ததில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாக 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஆம்பரணம் பண்ணப்பட்டவன் எம்பெருமான் ஈசன். அப்படிப்பட்ட ஈசனுக்கு ஊரகத்தில் பிறந்த ஒரு மாமனிதன் அண்ணாபிசை ஊரக மனிதன். அப்படிப்பட்ட மனிதனை மன்னவனை புகழ்பாட வேண்டும். காரணம் என்ன என்று சொன்னால், மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி என்பார்கள். என்றால் முதலில் ஒரு நாடு சரியாக இருக்க வேண்டும் சொன்னால் நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் மன்னன் எவ்வளியோ மக்கள் எவ்வளி. அப்படியே விட மன்னனை புகழ்ந்து பாடி நாட்டு மக்கள் சார்பிலே அன்னபர் முதலாடி ஆரம்பிக்கலாம் கழகத்தை. நன்றி கலைகளின் நாயகனை நீ வாழ்க. தஞ்சமிட வருவோர்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெருவுடைய தலைவனே நீ வாழ்க. ஆஞ்சமதி வெற்றி கண்டு அஞ்சலிக்கு மக்களுக்கு விண்ணையர் பெரிய கோவில் தந்து வீரராஜராஜ சோழனே நீ தஞ்சை பெரிய கோயில் பரிகாடு வாழ்கவே. தஞ்சை பெரிய கோயில் தஞ்சை பெரிய கோயில் பரிகாடு வாழ்கவே. தாரணிய தமிழ் போல நிலை வாழ்வே. தாரணிய தமிழ் போல Oh, yeah.
நாயகனை நன்றி நன்றி கலந்த வணக்கம் உரித்தாகட்டும். கலா ரசிகர்களாக உங்களுக்கு உங்களை எல்லாம் மகிழ்விக்கக்கூடிய வகையிலே அடியேன் கழகத்தை செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது. இந்த நம்பிக்கையை வீணாக்காமல் வந்திருக்கக்கூடிய இடத்திலே பார்க்கப்படுவது பச்சை புல்வெளியில் படர்ந்திருக்கக்கூடிய பனித்துளிகள் எண்ணற்ற ராகங்கள் எங்களுக்கு தெரியும் என்று கண்ணங்கரு கவிக்குள்கள் கவிபாடி கொண்டிருக்கின்ற அற்புதமான வேலை அழகுமிக்க நந்தவனம். இது யாருக்கு சொந்த வளமோ என்று என் மனது சிந்தனையை தூண்டிக் கொண்டிருக்கிறது. அப்படி சிந்தனையை தூண்டும் பொழுது இப்பூவலைகளை புனித பயணத்துக்கு ஏற்றவாறு இந்த வழியில் யாராவது இருப்பார்களா? இந்த வளத்தில் இருந்து ஏதாவது ஒரு சத்தம் கேட்கிறதா கவனித்து பார்க்கிறேன். நமோ நாராயணாகிற அழுத்தம் திட்டமாக பாடிக்கொண்டிருக்கிறார் ஆளுநர். கேட்டது மூன்று முறை. முதலிலே கேட்டது ஆளுநர் உற்சவம். என்ன ஒரு இனிமையான சாரீரம் பார்த்தீங்களா? ஏன்னா சாரீரத்துக்கு சரீரத்துக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, சரீரம் என்று சொல்லக்கூடியது உடல், சாரீரம் என்று சொல்லக்கூடியது குரல். ஒரு நடிகனோ ஒரு கலைஞனோ ஒரு பாடகனோ முதலிலே இந்த சரீரம் என்று சொல்லக்கூடிய உடலை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த சரீரம் என்று சொல்லக்கூடிய உடல் கெட்டுவிட்டால் சாரீரம் என்று சொல்லக்கூடிய குரல் விட்டுவிடும் என்பார்கள். ஆக இவளுக்கு சரீரமும் சரியாக இருக்கிறது, பருத்த சாரீரமும் சரியாக இருக்கிறது. ஆலோலோசோ இந்த அற்புதமாக பாடிக்கொண்டிருக்கிறார். ஆ என்று சொல்லக்கூடிய ஆத்மாவுக்கு லோகத்தை அடக்கி, ஓம் என்று சொல்லக்கூடிய பரமத்துக்கு பொருதனை ஆராய்ந்து ஆளோலும் சோ என்று ஓ நதியோடும். யார்கிட்ட அப்படி கேட்க முடியுது? ஒன்றும் கிடையாது. தன சரி நாங்களும் போய் சொல்லிக்கிறேன். ஒரு நடிகனை ஒரு கலைஞனை பாடுறதுக்கு முன்னால வாசித்து காட்டினாத்தேன் இந்த பாடல் பாட போறேன், இந்த இடத்துல இதை பாடணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதற்கு எங்கள் அண்ணன் உண்மையிலேயே எங்கள் அண்ணன் நாகலிங்கன் அவர்களுக்கு நான் சிறந்தாந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சில பேருக்கு கை பேசுவேன், வாய் பேசுவேன், அவருக்கு எல்லாமே பேசும் அப்படித்தான். அதனால எங்கள் அண்ணனுடைய அனுக்கிரகத்தினாலே அவருடைய விருப்பத்தை கேட்டுவாரு. கொண்டு நாட்டிய மாடுது மெல்ல நானும் தானந்தம் என் சொல்ல Oh,
வசனத்தை இன்றளவிலும் ரசிப்பதற்கு காண்பதற்கு கண்கொள்ளா காட்சியினை காணக்கூடிய இந்த தருணத்திலே ஆடோடு சோ என்று அழகாக பாடுகிறாளே, பார்ப்பதற்கு மயில் அழகாக இருக்கும். அழகாக இருக்கக்கூடிய மயில் தன்னுடைய தோகையை விரித்து அற்புதமான முறையில் நடனமாடும். ஆனால் ஆடக்கூடிய மயிலுக்கு கண்டிப்பாக பாட தெரியாது. பார்ப்பதற்கு கண்ண கரை என்று குயில், குயிலுடைய பொருளோசையோ மிக ஏழையாக இருக்கும். இவ்வளவு மயிலை போன்ற உடல் அழகையும் குயிலை போன்ற சாரீரத்தையும் பெற்றிருக்கிறார். இனிமையான சாரீரம் எத்தனை விதமான வித்தியாசமான நாடகங்கள் எல்லாம் வச்சு ரசிப்பவர்களுக்கு எல்லாம் இருந்தது. ஆனால் இன்று ஏதோ இறைவனுடைய செயலால் ஒரு நிசப்தமான ஒரு அமைதி நிலவுகிறது. அந்த நிசப்தமான அமைதிக்கும் என்ன காரணம் என்ற தகவல் கிடைத்தது. ஆக அந்த தகவலை விட்டுவிட்டு நாம் செய்யக்கூடிய தகுதியான கழகத்தை கேட்டவாறு தரணி கோபாலத்தை சலஞ்சிட்ட மாதிரி சந்திக்க வேண்டும். Thank you.
பண்டகளிலே ஒரு கலப்படம் எழுந்து விட்டால் உயிர் துடித்து ஏனடா இப்படி என்று கேள்வி கேட்கக்கூடிய இந்த தமிழனும் தன் மானத்திற்கும் உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடிய நமது தமிழ் மொழிகளை கலப்படம் இருக்கும் பொழுது அதை மட்டும் கேட்க மறுக்கிறான். ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. கேள்வி கேட்பதெல்லாம் பகுத்தறிவு வளர்வதற்கு. சமீபத்திலே தென்னிந்திய நடிகர் சங்கத்திலே அற்புதமான ஒரு செயற்குழு கூட்டத்திற்கு மதுரையில் இருந்து சென்றோம். நடிகர்கள் எல்லாம் கேட்டோம் ஒரே ஒரு வார்த்தை, தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு எப்படியா போகணும். கேட்டதுக்கு சின்னம்பரம் பார்த்தா லெப்ட்ல போய் பார்த்தா ரைட்ல போன ஸ்ட்ரைட்டா போனா போகலாம். எப்படி தமிழகத்துடைய தலைநகரத்திலே தமிழ் எப்படி விளையாடி கொண்டிருக்கிறது. ஒரு முகவரி கேட்டதுக்கு 3 மாத்தா போட்டேன், ரொம்ப சந்தோஷம்டா. சரி, தூத்துக்குடியில வந்து ஸ்டெர்லைட்னுடைய ஆலய அந்த ஆலையினுடைய விழாவிலேயே போராட்டத்தில் நடந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும் எத்தனை கொலைகள் என்று. அதை நான் விழாவாரியாக பேச விரும்புவேன். சரி, நம்ம சங்கத்துல இருந்து நன்றி சொல்லக்கூடிய தீர்மானத்தின் அடிப்படையில் இரங்கல் தெரிவிக்கிறதுக்காக போனோம். அங்க போனா கேட்டேன் பாருங்க, ஏழை எங்க இருந்து வரல, எங்கே வரல, என்ன விஷயம் இல்லை அப்படின்னா, என்னடா மீன் போட்டா ஏழை வாழை போடன்றேன், அவன் போட்டா மோத்தான்றேன். நம்ம யார்கிட்ட எந்த மொழியை எப்படியா பேசுவது. ஆக தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அதற்கும் உண்டு குணம் உண்டு என்று சொன்னானே பாகேந்தர் பாரதிதாசன். இதெல்லாம் எப்படிதான் நாம் ஏத்துக்கூடிய விஷயம். ஆக நாடகத்தில் தமிழ நீ பேசுவது தமிழா, அன்னையை தமிழாயார் மம்மி என்றழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய், என்னடாய தந்தையை தாடி என்றழைத்தாய், இன்னுயிர் தமிழை கொள்று தொலைத்தாய், இன்னுயிர் தமிழை கொள்று தொலைத்தாய். தமிழா ஆறும் நண்பர்கள்.
சந்திப்புகளை சந்தித்தால் இதே அறிவுபூர்வையோடு உங்களை சற்று நேரத்திலே சிந்திக்க வைக்கலாம் என்பதற்காக வருகிறான் காவலன் சந்திக்க வேண்டும். இந்த காவலனை மிக சீக்கிரமாக சந்திப்பதற்கு அதோ அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறான். இவன் உலாவுகின்றானா என்ன நிலைமையில் வருகிறான் பார்க்கலாம்.